எல்லாருக்கும் வணக்கங்க. வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? லூலு தாங்க வந்திருக்கோம். இது கோயம்புத்தூரில் இருக்க லூலு. ஆக்சுவலி லூலு ஆரம்பித்து இங்கே ஆல்மோஸ்ட் 1 இயர்க்கு மேலேயே ஆகிப்போச்சு. போன டைம் ஊரில் லீவுக்கு இருந்தப்போ தான் ஆரம்பிச்சிருந்தாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா ஆரம்பித்தப்போ பயங்கர க்ரௌடாக இருந்துச்சு, அதனால் அப்போ போய் பார்க்க முடியலைங்க. சரி, இந்த வருஷம் ஊருக்கு வந்தப்போ லீவுக்கு கண்டிப்பாக போய் பார்க்கணுன்னு நினச்சிட்டே போயிருந்தோம். அதே மாதிரி ஒரு நாள் போயிருந்தோங்க. ஓரளவுக்கு இருந்துச்சு, ரொம்ப கூட்டம்னு சொல்ல முடியாது, நல்லா ஃப்ரீயாகவே இருந்துச்சுங்க. அப்புறம் போய் என்ன இருக்குது, இங்கேக்கும் அங்கேயும் எப்படி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னு சரி பார்க்கலாம் அப்படின்னு தான் போயிருந்தோம். ஏன்னா இங்கே எப்போவுமே இங்கே இருக்க லூலு போயிட்டே தான் இருக்கும். நம்ம ஊரில் என்னென்னலாம் இருக்குதுன்னு சரி போய் பார்க்கலாம் அப்படின்னு நினச்சோங்க. ஆல்மோஸ்ட் இங்கே இருக்கிறது எல்லா ஐட்டம்ஸுமே அங்கே இருக்குது. ரேட்டுமே பார்த்தீங்கன்னா ஓகேவாக தான் இருந்துச்சுங்க. ரொம்ப ஜாஸ்தினும் சொல்ல முடியாது, கரெக்டாக இருந்துச்சுங்க ரேட்டுமே. அப்புறம் பார்த்தீங்கன்னா உள்ள என்ட்ரானே பார்த்தீங்கன்னா நிறைய ஆஃபர்ஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க. இவ்வளோ buy 3 get 1 ஃப்ரீ அது மாதிரியெல்லாம் நிறைய டீல் இருந்துச்சு. அப்புறம் நிறையா இந்த மைசூர் சாண்டல் சோப்பு அது இதுன்னு எல்லாம் இருந்துச்சுங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மட்டன் செக்ஷனில் பார்த்தீங்கன்னா இங்கே மட்டனோட ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாமே இருந்துச்சு. மட்டன் தலை, குடல், ரத்தம் எல்லாமே உள்ளே இருக்கிறது எல்லாமே இருந்துச்சுங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அது வந்து மசால் போட்டும் வச்சுருந்தாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா குபூஸ் இருந்துச்சு, அப்படியே குபூஸ் செய்கிற மிஷினுமே அங்கே இருந்துச்சுங்க. ஃப்ரெஷ்ஷாக தான் செஞ்சு கொடுக்குறாங்க, இங்கே இருக்கிற மாதிரி அங்கேயும் இருந்துச்சுங்க. அதுக்கப்புறம் ஃபிஷ்ஷில் எல்லா வெரைட்டியுமே வச்சுருந்தாங்க, நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சுங்க ஃபிஷ்ஷும். அப்புறம் பார்த்தீங்கன்னா இது மாதிரி நான்ஸ்டிக் ஐட்டம்ஸு இதுக்கெல்லாமே ஆஃபரில் இருந்துச்சுங்க. செஃப்ல நல்லா பிராண்டடே நல்ல நல்ல டீலில் இருந்துச்சுங்க. அப்படியே அதெல்லாம் பார்த்துட்டு இருந்தோம். அப்படியே பார்த்துட்டு டாய் செக்ஷனுக்குள்ளே வந்தாச்சுங்க. டாய் செக்ஷன்லேருந்து நான் போகவே முடியாது, ஏன்னா அந்தளவுக்கு நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சுருந்தாங்க. குழந்தைகளுக்கு ரொம்ப அட்ராக்ட் ஆகிற மாதிரி எல்லா ஏஜ் குரூப்ஸ்க்கான டாய்ஸும் இருந்துச்சுங்க. நல்ல குழந்தைய வந்து கண்டிப்பாக இங்கே என்ஜாய் பண்ணுவாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே ஓமான் இருக்க மாதிரி எல்லா டாய்ஸ் கலெக்ஷன்ஸுமே அங்கேயே இருந்துச்சு ஆல்மோஸ்ட். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கரன்சிஸ் காயின்ஸ் அதுவும் வச்சுருந்தாங்க. இதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும், வேர்ல்ட் கரன்சிஸ் பற்றி அப்படிங்கிறக்கும் காயின்ஸ் நிறையா டிஃப்ரெண்ட் கண்ட்ரிஸ் ஒரு காயின்ஸும் வச்சுருந்தாங்க. பார்த்தீங்கன்னா இது நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இது வாங்கி நம்ம பார்க்கலாம் ரியலாக. அந்த மாதிரி தான் இருந்துச்சுங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா அப்படியே ட்ராலி செக்ஷனுக்குள்ளே வந்தாச்சு. சரி, ஊருக்கு எடுத்துருக்கு ஏதோ யூஸ் ஆகாம ட்ராலி ஏற்கனவே வச்சுருக்கோம் நிறையா, சரி எதுக்கும் நல்ல டீல்லேருந்தால் பார்ப்போம் அப்படின்னு வந்தாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய சைஸஸில் இருந்துச்சு, டிஃப்ரெண்ட் சைஸஸ்லையும் இருந்துச்சு, நல்ல நல்ல டீல்லையும் இருந்துச்சுங்க, எல்லா பிராண்டுமே இருந்துச்சுங்க. அப்படியே அப்படியே பார்த்துட்டு எலக்ட்ரானிக் செக்ஷனுக்குள்ளே வந்தாச்சுங்க. டிவியெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல டீலில் இருந்துச்சு, நிறைய பிராண்டும் இருந்துச்சுங்க. இங்கே கிடைக்கிற மாதிரி ஆல்மோஸ்ட் எல்லா பிராண்டுமே அங்கேயும் அவைலபிள் இருந்துச்சுங்க. அதுக்கப்புறம் மிக்ஸி, கிரைண்டர் எல்லாத்துக்குமே நல்ல செம ஆஃபர் கொடுத்துருந்தாங்க. அன்றைக்கி இது பார்த்திங்கன்னா 12,300 இருக்கிறது பார்த்திங்கன்னா 5,700 கொடுத்துருந்தாங்க. அது மாதிரி எல்லாமே நல்ல நல்ல ஆஃபரில் இருந்துச்சுங்க. பெட்ஷீட்டு அதுலேயும் ஆஃபர் போட்டிருந்தாங்க. அப்புறம் அதெல்லாம் பார்த்துட்டு அப்படியேங்க அடுத்தது பார்த்திங்கன்னா வெஜிடபிள் செக்ஷனுக்குள்ளே போயாச்சு. அப்படியே காய்கறி செக்ஷனுக்குள்ளே பார்த்தீங்கன்னா எல்லா வகையான காய்கறியும் வச்சுருந்தாங்க, எல்லா காயுமே ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. இந்த டைம் பார்த்தீங்கன்னா வெளியவே பார்த்தீங்கன்னா காய்கறியெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரேட் ஜாஸ்தியாக இருந்துச்சு, அதே அளவுக்கு தான் லூலூலு இருந்துச்சுங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆனால் நாட்டு காய்கறியெல்லாம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சுங்க. இந்த பீர்க்கங்கள்லாம் பாருங்களேன் நல்லா பளபளன்னு இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே இந்த ஃப்ரூட்ஸ் செக்ஷனுக்குள்ளே வந்தோம். ஃப்ரூட்ஸ்லையுமே எல்லா வெரைட்டி வச்சுருந்தாங்க. டேட்ஸ் பழமாகவும் இருந்துச்சு, காயாகவும் இருந்துச்சுங்க. டேட்ஸே பார்த்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே இந்த டேட்ஸ் செக்ஷனுக்குள்ளே வந்தாச்சு. டேட்ஸ் யாரும் தொட வேண்டான்னு எழுதியிருந்தாங்க அங்கே. ஆனால் டேட்ஸ் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு எல்லா வெரைட்டியுமே கிடச்சிது. ஆனால் ஒரு சில வெரைட்டி மிஸ் ஆகிற மாதிரி இருந்துச்சுங்க. ஆனால் ஆல்மோஸ்ட் எல்லா வெரைட்டியுமே இருந்துச்சுங்க. அப்புறம் அப்படியே பார்த்துட்டு பேக்கரி ஐட்டம்ஸ்க்குள்ளே வந்துச்சு. இந்த பேக்கரி ஐட்டம்ஸ்லாம் பார்க்கும்போது இங்கே இருக்கிற மாதிரி எல்லா பேக்கரி ஐட்டம்ஸும் அங்கேயும் இருந்துச்சுங்க, எதுவுமே மிஸ் ஆகிற மாதிரி தோணல. அதுக்கப்புறம் அங்கே சாக்லேட்ஸு, ஸ்வீட்ஸு எல்லாமே வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் அப்படியே ரெடி டு ஈட் மாதிரி சிக்கன், கிரில் சிக்கனு, கிரேவிஸ் இது மாதிரி பேச்சுலர்ஸு ஏதோ சமைக்க முடியல அப்படின்னா கண்டிப்பாக கிரேவி வாங்கிட்டு போய் குபூஸ் கூடயோ சப்பாத்தியோட வச்சு சாப்பிட்டுக்கலாம். அது மாதிரி ரெடி டு ஈட் மாதிரி எல்லாமே அங்கே ஃப்ரெஷ்ஷாகவே செஞ்சு வச்சுருந்தாங்க. பட்டர் வெஜ்ஜிலே இருந்துச்சு, அதே மாதிரி நான்வெஜ்லேயும் வச்சுருந்தாங்க. ஃப்ரெஷ் ஜூஸஸும் அவைலபிளாக இருந்துச்சுங்க. அதுக்கப்புறம் சலாடு பார்த்திங்கன்னா நம்ம பச்சை பயிறு இங்கே இருக்க மாதிரி சலாட் டைப்ஸ் எல்லாமே அங்கேயும் கட் பண்ணி வச்சுருந்தாங்க. ஃப்ரூட்ஸுமே பார்த்திங்கன்னா ஆப்பிளெலாம் இந்த தண்ணியில் போட்டு வச்சுருந்தாங்க.
தண்ணியாக வினிகரான்னு தெரில, அதுக்குள்ளே போட்டு வச்சுருந்தாங்க கலர் மாறாமல் இருக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் இந்த ஸ்ப்ரவுட் செக்ஷன்ல எல்லாமே இருந்துச்சுங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் பார்த்து அசந்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா சூப் வெரைட்டிஸ் இருந்துச்சு. ஆனால் நான் பார்த்து அசந்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த இதுங்க, அது பேர் என்ன, பிக்கிள்ஸ் ஐட்டம்ஸ் தாங்க. இவ்வளோ பிக்கிள்ஸ் இருக்குது. வெஜ்ஜில் பார்த்திங்கன்னா ஒரு அவ்வளோ வெரைட்டி வச்சுருந்தாங்க. நான்வெஜ்ஜில் பார்த்திங்கன்னா அதை விட வெரைட்டி வச்சுருந்தாங்க. இவ்வளோ வெரைட்டி பிக்கிள்ஸ் பார்த்திங்கன்னா பார்த்துட்டு அசந்துட்டேன். அந்தளவுக்கு வந்து பிக்கிள் செக்ஷன் நிறையா இருந்துச்சு. ஒரு சில பிக்கிள்ஸ் வாங்கி டேஸ்ட் பண்ணி பார்த்துருந்தேன், நல்லா தான் இருந்துச்சுங்க. அப்புறம் அதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே சீஸு பன்னீர் அதுவும் இருந்துச்சுங்க. அதெல்லாம் பார்த்துட்டு இப்படி திரும்பினா பார்த்தீங்கன்னா கலர் கலராக ஜாம் வச்சுருந்தாங்க. அத்தனை கலரில் இருந்துச்சுங்க. எல்லா ஃப்ரூட்ஸில் செஞ்சு வச்சுருந்தாங்க. பேஷன் ஃப்ரூட் ஜாம், ஜாக் ஃப்ரூட் ஜாம், இத்தனை வெரைட்டி ஜாமா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுங்க. அப்படியே இப்படி திரும்பி பார்த்தா பார்த்தீங்கன்னா கேக் வெரைட்டிஸ் இருந்துச்சுங்க. எல்லாம் அப்படியே கலர்ஃபுல்லாக இருந்துச்சுங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா அப்படியே வாயில் வச்சோடனே கரைஞ்சது. அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சு கேக்ஸ் எல்லாம். கப் கேக் வெரைட்டிஸ் எல்லா வெரைட்டி கேக்கும் வச்சுருந்தாங்க. முதல்லலாம் பார்த்தீங்கன்னா சாக்லேட்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கிருந்து தான் அங்கே வாங்கிட்டு போகிற மாதிரி இருந்துச்சு. ஃபாரின் சாக்லேட்ஸுன்னு சொல்லிட்டு எல்லாம் வாங்கிட்டு போயிட்டுருந்தோம். இப்போ ஆல்மோஸ்ட் எல்லா வெரைட்டி சாக்லேட்ஸுமே அவைலபிள் இருக்குதுங்க. லூலுன்னு இல்லை, நிறைய மால்ஸ்லையுமே பார்த்தேன். எல்லா வெரைட்டி சாக்லேட்ஸுமே இப்போ பார்த்தீங்கன்னா அங்கேயுமே அவைலபிள் இருக்குதுங்க. அப்புறம் சரின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பார்த்துட்டு அப்புறம் அப்படியே கிளம்பிட்டோங்க. கண்டிப்பாக எங்கள் சேனலை பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். வீடியோ முடிந்தது, ஆனால் பயணம் தொடரும். நன்றி.